வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தினம் 14வது நாள், 30 நாள் சேலஞ்சில் பல சகோதரர்கள் மன உறுதியோடு வந்துட்டு இருக்கீங்க. 100 நாட்கள், 500 நாட்கள் பார்க்குறக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. பலரும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னைக்கு வந்து சந்தோஷம்னு சொல்கிற அதே சமயத்தில் சந்தோஷ் அப்படிங்கிற சகோதரருக்கு வந்து பிறந்த நாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்க. இந்த நம்முடைய வீடியோஸ் பார்க்குற அனைவருமே 100 நாட்கள், 300 நாட்கள், 500 நாட்கள், 1000 நாட்கள்னு பிரம்மச்சரியத்தில் வலிமையடைந்து, நீங்கள் வலிமையடைவதோடு இன்றி உங்கள் குடும்பம், உங்கள் ஏரியாவே நீங்கள் ஒரு நல்ல வலிமை மிக்க மனிதராக மாறணும்னு மனசார இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கேள்விகள் வந்து நம்ம அப்படி அப்படியே பதில் அளிச்சிட்டோம் இமெயிலில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வர்றது அப்பப்போவே பதில் அளிச்சிட்டதுனால இன்றைக்கி வந்து சித்தர் பாடல்களின் சிவவாக்கியர் பாடல் 2 பாடல் எடுத்து வச்சு அதுக்கு வந்து நம்ம விளக்கம் கொடுக்கலான்ட்டுங்க. ரொம்ப 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 முக்கியமான பாடல், கொஞ்சம் பொறுமையாக விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பயணத்துக்கு இன்றைக்கி சிவவாக்கியரை கூட்டிகிட்டு போகலாம் ஆச்சுங்களா. பிரம்மச்சரிய பயணத்தில் வாழ்க வளமுடன். தூரம் 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 என்று சொல்லுவோர்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம், ஊரு நாடு காடு தேடி உழன்று ஓடும் ஊமைகால், நேரதாக உம்முள்ளே அறிந்து உணர்ந்து கொள்ளுமே ஆச்சுங்களா. அதாவது சிலர் சொல்லுவாங்க, நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் எடுத்துட்டா எங்கேயோ ஏதோ ஒரு நாடு கடந்து நாடு சவுதியில் போய் இறைவனை பார்க்கணும்பாங்க. அப்புறம் அதே மாதிரியே வந்து கிறிஸ்துவ சகோதரர்களும், அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர்கள் கைலாயம் போகணும், இங்கிருந்து திருப்பதி போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதாவது நம்ம இருக்கும் இடத்தை விட்டு எங்கேயோ இறைவன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்ட்டு அங்கே போகணும் போகணும்னு சொல்கிறீங்களே, ஆனால் உங்களுக்குள்ளதான் இறைவனே இருக்கா, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். மிக ஆழமான பாடலுங்க, வரிசை வரிசையாக நான் படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம், ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகால், நேரதாக உம்முளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே ஆச்சுங்களா. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நமக்குள்ளதான் இறைவனே இருக்காருங்க, நமக்குள்ளதான் எல்லாம் வல்ல சிவமே இருக்குது, இறையாற்றலே இருக்குது. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடும் உணவு வந்து இறுதியாக எப்படி ஒரு மாமரத்துக்கு மாம்பழமாக மாறி வருது இல்லைங்களா, இந்த விதை நம்முடைய உயிரணுக்கள் ஆண்களுக்குள்ளாக விந்து சக்தியாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் ஆதாரமாக இருந்திருக்கு நம் தந்தையார் மூலமாக, நான் அதற்கும் ஆதாரமாக தாத்தா மூலமாக தந்தைக்கு, இப்படி பரம்பரை பரம்பரையாக கடைசி வரை போனால் கடைசியில் அந்த இறைவனே ஆதாரம் தான் எல்லாத்துக்குமே ஆச்சுங்களா. ஸோ இறைவனின் ஆதாரமே நமக்குள்ளே இருக்குது, அப்போ நம்முடைய முடிவும் அவனிடம் தான் இருக்குது. அதை நம்ம வாழும் வாழ்க்கையில் பல லட்சம் ஆண்டுகள், பல லட்சம் கோடான கோடி ஆண்டுகள் இந்த உலகம் பிரபஞ்சம் இருக்குது, உலகம் இருக்கோ இல்லையே பிரபஞ்சம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்கிற காலம் ஒரு சில செகண்ட்ஸ் தான் ஆச்சுங்களா. பிரபஞ்சத்தோட ஆயிலே ஆச்சுங்களா, இந்த ஒட்டுமொத்த அண்ட வெளியில் பிரபஞ்சத்தோட ஆயிலே சில நாட்கள் ஆச்சுங்களா, அதில் பூமியோட ஆயிலே சில மணி நேரங்கள், மொத்த பூமியோட ஆயிலே. அப்போ நம்மோட ஆயிலே ஃபியூ செகண்ட்ஸ் கூட கிடையாது, இவ்வளோ வாழ்க்கை தான் நம்மளோடது. ஆனால் இந்த சிறிய வாழ்க்கையில், இந்த சிறிய உருவத்துக்குள்ளே நம்ம இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உணர்ந்து கொள்ளும் ஆற்றல், அதற்கான சீடு நம்மக்கிட்ட இருக்கு ஆச்சுங்களா. ஆகவே அதை உணர்ந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறார் இந்த பாட்டை. இந்த பாடலை நான் திரும்பவும் பாடுறேன். தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம், ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகால், நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. அது ஆற்றல் வந்துங்க நம்முடைய விதைகளை மட்டும்தான் நம்மளால் சித்துக்களாக மாற்ற முடியும், நம்முடைய விதைகள் மட்டும்தான் நம்முடைய ஆயுளை அதிகரிக்க உதவும், நம்முடைய விதைகள் மட்டும்தான் நம்முடைய நோய்களை குணப்படுத்தும். இவ்வளவு சக்தி வாய்ந்த விதை மனிதனுக்கு மட்டும்தான், மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. அவையெல்லாம் வெளியே தீரும் ஆச்சுங்களா. அவையெல்லாம் மரம், மாமரம்னா மாம்பழத்தை தனக்குள்ளாக வச்சு தன்னை மேம்படுத்தி கொள்ளும் சக்தி மாமரத்துக்கு கிடையாது, வெளியில் தள்ளிடும். ஆனால் நமக்குள்ளாக நாம் அதை மேம்படுத்தி கொள்வதற்கான சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆகவே நம்மை உணர்ந்து கொள்ளும் உணர்வாக இருப்பதும் நம்முடைய உயிரணுக்கள் தான், விந்து சக்தி தான், ஆற்றல் தான். அதை விரையும் செஞ்சிடக்கூடாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலையும் பார்த்துடலாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அண்ட வாசல் 1000, பிரசண்ட வாசல் 1000, 6200 கோடி ஆன வாசல் 1000, இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல், எம்பிரான் இருக்கும் வாசல், யாவர்கான வழியே ஆச்சுங்களா. அதாவது உலகத்தில் 1000 வழிகள் இருக்கும், அது செய்யலாம், இது செய்யலாம், மிகப்பெரிய ஆளாயிடலாம், பல வழிகள் இருக்கும் இந்த உலகத்தில் ஆச்சுங்களா.
அண்டத்துல எல்லா வழிகளையும் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். எதுக்கு வாசல், எதுக்கு நம்ம ஆற்றலை விரையும் செய்யறதுக்கு? புரிஞ்சுதுங்களா? நம்முடைய ஆற்றலை விரையும் செய்யறதுக்கும் இல்ல பல்வேறு வாய்ப்புகள் வழியில வாய்ப்புகள்னு வர்றதெல்லாம் நம்ம ஆற்றலை விரையும் செய்வதாகத்தான் இருக்கும். அப்போ அண்ட வாசல் 1000 பிளஸ் அண்ட வாசல் 1000 6200 கோடி ஆன வாசல் 1000, அதுக்கு அளவே கிடையாது ஆச்சுங்களா. அவ்வளவு தூரம் நம்மால் விரையும் செய்யறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. ஆனா இருக்கிற வாசல்ல, வாசல் அப்படின்னு இருந்தா அதுல ரெண்டு நடக்கும். ஒண்ணு வெளியில போவோம், இல்ல உள்ள எடுப்போம். புரியுதுங்களா? ஒரு வாசல் வெளியில உள்ள இருந்து வெளியில போவோம், வெளியில இருந்து உள்ள வருவோம். ஆற்றலை வெளியிலையும் அனுப்புவோம், ஆற்றலை உள்ளேயும் ஈர்ப்போம் ஆச்சுங்களா. இந்த மாதிரி எவ்வளவோ வழிகள் இருக்கு இந்த உலகத்துல. ஆனால் இந்த வாசல், இந்த பிரம்மச்சரியங்கிற இந்த வாசல் ஏழை வாசல். இதுக்கு கோடீஸ்வரன் இருக்கணுமா? கிடையாது ஆச்சுங்களா. ஏழையே இருக்கிற வரைக்கும் நல்லது ஆச்சுங்களா. காந்த ஆற்றலை நமக்குள்ளாக சேமித்து நம்மை வலிமைப்படுத்தி கொள்வதற்கு இந்த வாசல், பிரம்மச்சரிய பயணத்தில் உள்ளாக இருக்கும் இந்த வாசல் ஏழையின் வாசல் ஆச்சுங்களா. ஏக போகமான வாசல் ஆச்சுங்களா. இதில் இருக்கிற இன்பத்துக்கு அளவே கிடையாது. ஒட்டுமொத்த ஏக உலகத்திலையும் இருக்கிற அந்த போகங்கள் அனைத்துக்கும் உச்சகட்ட போகமா இருக்கிற வாசல் இந்த வாசல் தான். அப்புறம் எம்பிரான் இருக்கும் வாசல் என்ன? நம்முடைய உயிரணுக்கள் தான், நம்முடைய பிரம்மச்சரியம் தான். இந்த எம்பிரான் இருக்கும் வாசல் யாவருக்கான வள்ளீரே? பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் காண முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அதாவது வந்துங்க, சிவவாக்கியர் ஆகட்டும், திருமூலர் ஆகட்டும், எந்த சித்தர் ஆகட்டும், போகர் ஆகட்டும், சட்டைமுனிநாதர் ஆகட்டும்ங்க, பாம்பாட்டி சித்தர் ஆகட்டும்ங்க, பிரம்மச்சரியத்தை தொடாது எதுக்குமே வர முடியாது. எதுலையுமே ஒன்றும் கிடையாது ஆச்சுங்களா. ஆனால் பிரம்மச்சரியங்கிற ஒரு விஷயத்தை, ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்தை மறைச்சு மறைச்சு மறைச்சு, அப்போ கரும்பில் இருக்கிற சாரை விட்டு விட்டு வெறும் சக்கைகளையே நம்முடைய மதங்களாகவும் கலாச்சாரங்களாகவும் ஃபாலோ பண்ணிட்டு வரமே, நம்ம எப்போ எப்போ வலிமை அடைகிறது? அதுதான் முதல் நம்ம பார்த்த பாடல்ல, தூரம் தூரம்னு சோம்பர்கள் சொல்லுவாங்க. எத்தனையோ மலைக்கு அணுங்க கடவுள் இருக்கிறாரு, அப்புறம் எத்தனை ஏழு எத்தனாவது வானத்தில் இருக்கிறாரு ஆச்சுங்களா. எங்கேயோ தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். பாரும் விண்ணும் எங்குமாய் பறந்ததே இப்பராபரம், ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகால் நேரதாக உம்முளே உணர்ந்து அறிந்து கொள்ளுமே ஆச்சுங்களா. எவ்வளோ அழகா சொல்றாரு. நம்ம சித்தர்கள் எல்லாருமே அப்படித்தானுங்க. எவ்வளவு வேணுமானாலும், யாரை வேண்டுமானாலும் மூட நம்பிக்கை அது இதுன்னு குறை சொல்லலாம் தமிழில். ஆனால் சித்தர் பாடல்கள் மேலே எவனும் கை வைக்க மாட்டாங்க. கை வச்சாங்கன்னா நாரியர். ஏன்னா சித்தர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு 1000 அர்த்தங்கள் கிடையாது, ஒரே அர்த்தம் தான். நம் உயிரை நோக்கிய பயணம் தான், நமக்குள்ளான பயணம் தான். அதை யாருமே குறை சொல்லக்கே வழியில்லை. நம்மை வலிமைப்படுத்தி கொள்றது மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டுங்க. இன்னைக்கு ஒரு 2 பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். பல கேள்வி பதில்கள் இருந்தது, நான் அப்போதைக்கு அப்போது விளக்கம் கொடுத்துட்டேன். ஒருவேளை சந்தேகம் என்றால் திரும்பவும் celibacy@gmail.com மெயில் போடுங்க. பயிற்சி தொடர்பாக மெயிலேயே தொடர்பு கொள்ளுங்க. வேறு ஏதேனும் உங்கள் டேஸு, கவுண்டிங்கு, லைஃப் எல்லாம் கீழே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. மீண்டும் நாளைய தினம் 15வது நாள் வீடியோவில் சந்திக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.